மீண்டும் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி மற்றும் இரண்டு அமைச்சர்கள் உட்பட மொத்தம் 51 விருப்ப மனுக்கள். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில், படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் கூட்டணி தொகுதி பங்கீடு, விருப்ப மனு தாக்கல், வேட்பாளர் அறிவிப்பு என தேசிய மாநில கட்சிகள் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் அதற்கான விருப்ப மனுக்களை கடந்த 1ஆம் தேதி முதல் அண்ணா அறிவாலயத்தில் சமர்ப்பித்து வருகின்றனர். 4/3/2024 ஆகிய நேற்று மத்திய சென்னை தொகுதியில் மீண்டும் போட்டியிட தயாநிதி மாறன் எம்பி மாவட்ட செயலாளர் சிற்றரசு தலைமையில் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருந்தார். மேலும் வட சென்னை தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் தனது விருப்ப மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் தூத்துக்குடியில் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து அண்ணா அறிவாலயத்தில் கனிமொழி எம்பி இன்று விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். கனிமொழி மீண்டும் தூத்துக்குடியில் போட்டியிட வேண்டும் என அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் ஆகியோர் விருப்ப மனுக்களை சமர்ப்பித்திருந்தனர். முன்னதாக விருப்ப மனு அளிப்பதற்கு முன்பு அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோரது நினைவிடங்களுக்கு சென்ற கனிமொழி எம்பி மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல்நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.